ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் சிட்டி கார் ட்ரைனர்ஸ், மை செல்ஃப் நிதி நாராயணன். வியூவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட மேடம் இருக்காங்க. ஸோ மேடம்க்கு வந்து இன்னைக்கு 5th டே ஆஃப் கிளாஸ். அண்ட் டுடே டாஸ்க் நம்பர் 1 இஸ் மூவிங் ஃப்ரம் கோபாலபுரம் டு பெசன்னகர். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு டெஸ்டிங் கிளாஸ் மாதிரி அவங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வித்தவுட் மை இன்ஸ்ட்ரக்ஷன் ஷி ஹேஸ் டு ட்ரைவ். ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரோட்ல ஸ்ட்ரெயிட் ரோட்ல மூவ் பண்ணும்போது என்னெல்லாம் போர்ஷன்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் அப்சர்வேஷன், ஹோல்டிங் தி ஸ்டீரிங் ஸ்டெடிலி, கியர் ரிடக்ஷன் அண்ட் கியர் இன்க்ரீசிங், focusing on the vehicles which are moving on the front side, so observing the mirrors, clutch control, speed control, holding the steering steadily, predicting the movement of other vehicles. So indha vehicles cross aagumbodhu avanga povaangala nippaangala appindradha nam predict pananum munnadiye before crossing them. So indha prediction is very very important. And looking at the back side, so pinnadi vara vehicle vandu observe this way. என்ன டிஸ்டன்ஸில் வராங்க, எந்த லேனில் வராங்க, எப்போ நம்மளை ஓவர் டேக் பண்ணுவாங்க அப்படின்றத ப்ரெடிக் பண்ணிகிட்டே போகணும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் மூவிங் ஆன் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ரோட். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஆன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹவு ஷி இஸ் கோயிங் டு அட்ஜஸ்ட் அண்ட் ஹவு ஷி இஸ் கோயிங் டு மேனேஜ் திஸ் கை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸ்லைட்லி மேக் அ ஸ்லைட் ரைட், ஃபோக்கஸ் ஆன் த ரைட் மேடம், ஸ்ட்ரைட் ஆகி மோஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இதுதான் வந்து டெஸ்டிங் கிளாஸ். ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து she has to cover off her own. So அவங்களே வந்து கால்குலேட் பண்ணி எல்லா இண்டிவிஜுவலிட்டியும் அவங்களே தான் பண்ணணும். ஸோ நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்கல, நான் ஸ்டீரிங்கை ஹோல்ட் பண்ணலை. ஸோ நான் கீரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறதோ இல்லை ரெடியூஸ் பண்ணுறதோ இன்க்ரீஸ் பண்ணுறதோ நான் எதுவும் மேனுவலாக ஹெல்ப் பண்ணல. அண்ட் ஐ டோன்ட் ஹாவ் அ கிளச் அண்ட் பிரேக், யூ வெரி வெல் நோ. ஸோ என்கிட்ட எந்த கண்ட்ரோல்ஸுமே கிடையாது. ஸோ த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸ்க்கு ஐ வாஸ் ரெண்டரையும் மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லி அவங்ககிட்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு இருந்தேன். So today is the kind of a testing class. So how she performs on this. So now the time is 5:40. Today is Saturday. So on the flow of vehicles, if you are in front, there is a very erratic flow of vehicles. So in the flow of vehicles, our analyzation is very strong. We have to analyze a wide view. Projection 100 meters. Left and right, we have to slow the vehicles. We have to brake application very smooth. So main concentrate is clutch control, brake control, speed control, mirror observation, holding the steering steadily, adjustment for other vehicles, predicting the movement of other vehicles, gear shifting, observing the mirrors, gap filling and smooth brake application. So இதெல்லாம் தான் அவங்க ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஹவு ஷி இஸ் டிரைவிங் அப்படின்றத. எஸ், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹர் டிரைவிங் இஸ் கான்ஃபிடென்ட். ஒரு கான்ஃபிடென்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வித்தவுட் ஹேவிங் எனி ஃபியர். இன்க்ரீஸ் கியர் ஃபர்தர், ஃபைன். சோ டாஸ்க் நம்பர் 1 வந்து மூவிங் ஆன் எ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெச், அண்ட் டாஸ்க் நம்பர் 2 வில் பி மேக்கிங் டர்னிங்ஸ். சோ அந்த டர்னிங்ஸ் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஐ வில் ஷோ யூ. எஸ், so once the vehicle has been fully stopped she has to come to first gear. adha na solirken, so correct ah first gear shift pannitaanga. main ah indha mari traffic la nam drive panumbodhu namak increase aagradhu vandu clutch control enormous ah increase aagum, because we have to use the clutch simultaneously, pressing the clutch and leaving the clutch. idha nam practice pannite irukkanum indha mari edathila, because vehicle konjam move aagum again stop aagum. so apdi move and stop aagumbodhu andha to and fro motions irukkumbodhu we should leave the clutch slowly and we have to press the clutch. சைமில்டேனியஸாக நம்ம கிளச்சை ரிலீஸ் பண்ணும்போது வி ஹவ் டு ஸ்டார்ட் பிரெஸிங் த ஆக்சிலேட்டர் ஆல்சோ. ஸோ அப்போ தான் வந்து வெஹிக்கிள் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். வெஹிக்கிளில் ஃபுல் வெயிட் இருந்தாலுமே நம்ம கிளச்சை மட்டுமே லீவ் பண்ணணும், வெஹிக்கிள் புல் பண்ணாது. ஸோ அதுக்கு நம்ம சைமில்டேனியஸாக ஆக்சிலேஷன் கொடுக்கணும். 20-30% கிளச்சை நம்ம லீவ் பண்ணுறோன்னா 20-30% ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் ஆகணும். ஸோ இதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் இஸ் ஆன் நோ, ஸோ வெஹிக்கிள் இஸ் கோயிங் டு மூவ். ஸோ லெட் சி ஹவு ஷி இஸ் கோயிங் டு டூ திஸ். ஸோ பர்ஃபெக்டாக அவங்க கிளச்சை லீவ் பண்ணி ஷி இஸ் பிரெஸிங் த ஆக்சிலேட்டர் ஆல்சோ. அண்ட் ஆஃப்டர் மூவிங் அ சர்டைன் பிக்அப் யூ ஹேவ் டு ஷிஃப்ட் டு செகண்ட் கியர். ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், சார் டிராஃபிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் கியர்லேயே மூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் கியர் இஸ் ஜஸ்ட் மென்ட் ஃபார் பிக்அப் மட்டும்தான். ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியல் பிக்அப்புக்காக ஃபர்ஸ்ட் கியர், ரெஸ்ட் ஆஃப் த மூமெண்ட் ஷுட் பி ஃபுல்லி ஆன் செகண்ட். ஸோ அதை நான் மேம்க்கு சொல்லியிருக்கேன் தியரிட்டிகல் கிளாஸில். ஸோ அதை அவங்க பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி ஷி இஸ் ஜஸ்ட் மேக்கிங் இட் அவுட். அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கியர் அஸ் வெல் அஸ் தேர்ட் கியரில் தான் இருக்கு. ஷி இஸ் மூவிங் ஆன் செகண்ட் கியர் ஆன் அ கான்ஸ்டன்ட் 20 ஸ்பீட். ஸோ ஃப்ரண்ட்ல வெஹிக்கல்ஸ் இருக்கு, அதே மாதிரி அவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த லெஃப்ட் சைட் ஆல்சோ. லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வெஹிக்கல்ஸ் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் எந்த வெஹிக்கல் என்ன டிஸ்டன்ஸில் போகுது, வெதர் தே வில் ஹாவ் அ ஹிட் ஆர் நாட் அப்படின்றத பார்க்குறாங்க. ஸோ ஷி இஸ் ஃபைன் வித் தீஸ் மூவிங் ஆன் அ ஸ்ட்ரெயிட் ரோட்ஸ்.
ஸோ இன்றைக்கி அதுதான் நான் கவர் பண்ணிக்கலாம். இது டெஸ்டிங் கிளாஸ். ஸோ இதில் ஸ்மால் ஸ்மால் கரெக்ஷன், ஸ்மால் ஸ்மால் லாகிங்ஸ்லாம் இருக்கும் இன்றைக்கி தரணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி கரெக்ட் பண்ணிவிட்டு வித்தின் ஒன் ஆர் டூ கிளாஸஸ் ஷுட் பி ஃபுல்லி ஃபைன் ஃபார் மூவிங் ஆன் ஜிஎஸ்டி ரோட்ஸ். ஸோ அந்த ஒன் ஆர் டூ கிளாஸஸில் அவங்க ஜிஎஸ்டி ரோட்டில் மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுவாங்க. ஸோ விவர்ஸ், இப்போ உங்களுக்கே ஒரு ஒப்பீனியன் கிடச்சிருக்கும் எப்படி நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் அண்ட் மோரவங்க கிட்ட என்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குது அப்படின்றத. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து எங்களோட டிரைவிங் அகாடமியோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ஆல்வேஸ் நீட் யுவர் சப்போர்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபாலோட் பை திஸ் வீடியோ ஹேவ் அ ஃபேஸ்புக் பேஜ் நேம் நிதி டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். அந்த பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். Thank you, viewers.